அனைவருக்கும் வணக்கம். தனா கிட்டத்தட்ட ஒரு படை வீரர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி, ஷூட்டிங்கில் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி, எல்லாத்துலேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஏதாவது தகராறு வந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். அடிதடினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஸோ அவர் வந்து படத்துக்கு வந்து படை வீரன் பேர் வச்சதில் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, வியப்பே இல்லை. அவர் முதல்ல எழுத்து, அப்புறம் நாடகம், நடிப்பு, இப்போ சினிமா. ஐ திங்க் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆர்வம், ஆர்வத்தை தாண்டி ஒரு வெறி அவருக்கு. ஸோ அது நான் நேராக பார்த்துருக்கேன். இங்கே வந்தபோதும் ட்ரெய்லரில் பார்த்தா தானா டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், போலீஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், நம்ம தானா. ஸோ எதுலேயும் விட்டுறதா இல்லை அவர். அவர் எங்கூட நிறைய நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தாலும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டரும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிகம்ஸ் வெரி க்ளோஸ், வெரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்துடுது. ஸோ நிறைய நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார், சும்மா மற்ற பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது, எல்லாம் அன்னைக்கு வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். அவங்க ஊரை சுற்றி நடக்கிற ஒரு கதை, ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது சொன்னார். வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு. ஆனால் அது சரியாக பிடி கிடைக்கல. ஓகே, நான் தனாஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி கண்டினியூட் ஒர்க்கிங். மூணு மாதத்துக்கு அப்புறம் ஜெயமோகனோட வெப்சைட்டில் புதிய எழுத்தாளர்கள்னு அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் கதை தனாவோட கதை, அது படித்து பார்த்தேன். என்கிட்ட சொன்ன அந்த கதை, ஆனால் அவர் எழுதின விதம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு தேர்ந்த பழக்கப்பட்ட ஒரு ஒரு வெட்ரன் ரைட்டரோட, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரோட இது இருந்தது. ஒரு டோன் இருந்தது, ஒரு கமாண்ட் இருந்தது, ஒரு ப்ரிசிஷன் இருந்தது. அது படித்தபோது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடா, நம்ம ஆள் இப்படி பண்ணிட்டா இருப்பார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் உள்ள வந்தது. இப்போது இங்கே நிற்கும்போது இந்த படைவீரன் பார்க்க ட்ரெய்லர் பார்த்தும்போதும் சரி, படம் பார்த்ததுக்கப்புறம் அதே பிரமிப்பு, அதே சந்தோஷம் வருங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கேன். என்ன தானா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எல்லா டீம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுக்குவாங்க, எல்லாம் நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சுவாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ், ரொம்ப ஃபெமிலியர் ப்ராக்டிஸஸ். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் இங்கே வந்து பாரதி ராஜா சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணவர்னா அவர் தான். ஒரு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவருக்கப்புறம் யாருமே தமிழ் சினிமாக்கே, சவுத் இந்தியன் சினிமாக்கே வந்ததாக நான் நினைக்கல. அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு பர்சனாலிட்டி, இன்னும் அவ்வளோ ஆக்டிவ், இன்னும் அவ்வளோ என்தூசியாசம் அபவுட் சினிமா. அவர் இந்த மெடலில் இங்கே இருந்தார்னா ஒன்று அவர் கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அவர் இல்லை, பட் ஆனால் அவரோட படத்தை பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகான ஒரு காலை இது மணிசாரோட கூட இருக்குது. தானா வந்து மணிசாரோடைய ஒரு முக்கியமான அசிஸ்டண்ட்டை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து என் கூட பயணப்பட்டுகிட்டே இருக்கார். வந்து சார் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர், நீங்கள் என் கேசட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி கேட்டுட்டார். ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஒரு நண்பராக நான் அவரை பார்க்கிறேன். ரொம்ப உண்மையாக இருக்கார் மணி சார் மேலே. ரொம்ப ஒரு அலாதி பிரியத்தோடு அவரை பற்றி பேசுவார். ஆக்சுவலி அவருடைய அவரை பணிபுரிந்த நாட்களை பற்றி பேசும்போது நானும் மணி சாரை பற்றி எப்படியாவது ஒரு பக்கம் ஒரு விண்டோ திறக்காதா, அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலே எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஐ கீப் ஆஸ்கிங், ஐ கீப் என்கொயரிங், என்ன பண்ணுறாரு சார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்து இரவு கூட வந்து சார் நீங்கள் வரணும் சார்னு கேட்டுக்கிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்ன மணி சாருடைய அசிஸ்டண்ட் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். இந்த படத்தில் என்னென்ன வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைசஸ். இப்போ நான் வந்து பாடலாசிரியர் பிரியன் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சதீஷ் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒளிவீரன், பேரை வேறு மாற்றி தொலைச்சிட்டேன், என்னடா ரஸ்கல்
One of the best name. I don't know what made you to change that name actually. Please change it again actually. If you change it, I will give you a chance. Actually, I should apologize to him. I have not recognized him. I have not got a chance to work with him. I really, really feel bad. ரொம்ப சீக்கிரத்தில் ஒர்க் பண்ண போகிறோம்டா மன்னிச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு படம் யூ சப்போஸ் டு ஒர்க், ஒரு படத்தில் ஒர்க் பண்ண பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் அவட்ட பேசவே இல்லை. என் மேலே பயங்கர கோமாக தான் இருக்கானு தெரியும். ஆக்சுவலாக என்னை பார்க்கும்போது ஒரு நீண்ட கெட்ட வார்த்தையோட தான் என்னை பார்த்தான். வெரி சூன் தட் ஐ ஹோப் தட் ஐ வில் ஒர்க் வித் இட்ஸ் அ ஃபென்டாபுலஸ் டெக்னீஷியன். ரொம்ப சின்சியரான, அவள் லைட்டை பார்க்குறதோ இல்லை அவனுடைய அவருடைய காழ்ச்சியின் மொழியோ ரொம்ப சின்சியரான ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர். வெரி சூன் ஐ ஹோப் தட் ஐ வில் ஒர்க் வித் இம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஆக்சுவலி. ஸோ ஹீ இஸ் பீன் ட்ரைங் இஸ் பெஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 5-6 இயர்ஸ் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என் கூட கூட சில டைம் மீட் பண்ணும்போது பேசியிருக்காரு. ஐ திங்க் வெரி சூன் வீ ஆல்சோ ஒர்க். ரொம்ப ரொம்ப எந்துவாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஸ்கேலு இந்த படத்தில். அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காருன்னு எனக்கு நினைக்க தெரியுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக், நான் சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய ஃபாதர்னு சொல்லலாம். இல்லை ஃபாதரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஒரு 6 மந்த்ஸ் அவர் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து எப்பயுமே கார்த்திக் வந்து கூட வந்து ஒரு 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 டோர் போல தான் இருப்பார் எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்பயுமே. ஹீ ஓப்பன்ஸ் அண்ட் ஐ என்டர். அப்புறம் அவர் மூலியமாக தான் வெளியே வரணும். ஆக்சுவலி நிறையா எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பார் என்னையா. ஸோ ரொம்ப ஒரு இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது அது கார்த்திக் ராஜனுடைய ஒரு ஒரு டச் அந்த மியூசிக்கில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி மியூசிக் ஹேண்ட்லிங்கு அந்த அந்த ட்ரைலர் முடிஞ்சு போன கடைசி நோட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து கார்த்திக் ராஜனுடைய ரொம்ப ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஒரு ஹேண்ட்லிங் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி இந்த படம் வந்து தனா வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணது. ஆக்சுவலாக நான் கைதட்டலாம் பிஸ்கட். நான் சொல்லுவேன் வந்து கார்த்திக் ராஜாவை நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம், நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவருடைய உல்லாசம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே உல்லாசமாக இருந்த டைம் நம்மளாம். ஆக்சுவலி நான் வெட்கப்படுகிறேன் இன்னும் நான் கார்த்திக் ராஜாவோடு நான் ஒர்க் பண்ணலன்னு வெகு சீக்கிரத்தில் நான் கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மோகன், அவர் வந்து மேகாலயா கட்ட கலெக்டர் அடனி மேகாலயாவில் ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் ஆக்சுவலி. ஓகே சச் அ ஸ்வீட் மேன் ஆக்சுவலி. ஒரு கலெக்டர் மாதிரியே கிடையாது ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஒரு நண்பன். எப்போ வேணால் ஆஃபீஸ் வரக்கூடியவன். அதுக்கப்புறம் தனாவை பற்றி நான் சொல்லணுன்னா ரொம்ப முக்கியமாக வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே ஒரு எழுத்தை படிக்கிறவன், எழுத்தோடு இருக்கிறவன், ஒரு இலக்கியத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னால் வந்து ஜெயமோகன் சார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு பின்னால் வந்து வந்திருக்கான். நிச்சயமாக இந்த கதை வந்து இந்த கதைக்களம் வந்து ஒரு ஒரு கான்ட்ராவர்சியலாகவும் அதே சமயம் வந்து ஒரு நல்ல இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து ஐ திங்க் அது ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு ஒரு கதையாக கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து வெரி ரொம்ப பெரிய வெற்றி படமாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட். ஆப்வியஸ்லி விஜய் யேசுதாஸ் மேட் ஹிஸ் டெபியூ வித் மை ஃபிலிம் மாரி. அது எப்படி எங்கேருந்து அவரை காசு பண்ணணும் தோணுச்சுன்னு ஒவ்வொரு டைமும் எல்லாரும் கேட்பாங்க. பட் ஐ திங்க் சில பேர் வந்து பாடும் போது பாடுறத பார்க்குறப்போ அவங்களால நடிக்க முடியும்னு தோணும், அவங்க நடிக்கிறத பார்க்குறப்போ அவங்களால டான்ஸ் ஆட முடியும்னு தோணும். அந்த மாதிரி ஐ திங்க் விஜய் யேசுதாஸ் வந்து whenever I've seen him perform அந்த ஒரு the way he carries himself அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நான் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் மாதிரி when we are looking for options for that character ரேண்டமாக அவரை கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து ஐ திங்க் அதுக்கப்புறம் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த நடிப்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு அவ்வளோ எந்து ஐ குட் சி வென் யூஆர் ஷூட்டிங் ஃபார் மாரி இட் செல்ஃப். ஸோ அப்பயே தெரிஞ்சது இவர் தொடர்ந்து நடிப்பார் அண்ட் நடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஐ எம் கிளாட் தட் டைரக்டர் தானே ஆஸ் காஸ்டமன் ஆஸ் விஜய் யேசுதாஸோட செகண்ட் ஃபில்மாக இந்த படம் வர்றது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ரெண்டு சூப்பர் ஆக்டர்ஸோட நடிச்சிட்டிங்க முதல் ரெண்டு படத்துலேயே, தனுஷ் சாரோடையும் பாரதிராஜா சாரோடையும் நடிச்சிட்டிங்க. இனிமே வந்து யார் முன்னாடி நின்று நடிக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாரதிராஜா சாரோட நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆக்சுவலி. அவர் டைரக்ஷனுக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் அவர் அவர் முன்னோடியாக பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்து படத்துலேருந்தே வந்து பாரதிராஜா சாரோட நடிப்புக்கு நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி.
அண்ட் ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். கார்த்திக் ராஜா சார், உங்கள் மியூசிக்கும் நான் பெரிய ஃபேன் உல்லாசன் டைம்லேருந்து, அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ அண்ட் டிரெக்டர் தனா, பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் த ட்ரெய்லர், மிஸ் த ட்ரெய்லர். அண்ட் வெரி சாரி அகெயின் டு ஆல் த டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் மேக்கிங் இட் லைட். தேங்க்யூ ஸோ மச். மணிரத்னம் சார், மிஷின் சார், கார்த்திக் ராஜா, தனா, மதியன, அண்ணன், என்ன நான் கூப்பிடுவேன், ராஜவேல், ஒளிவீரன் என்ற ஒரு ஒரு மாசான ஒரு பேரை மாற்றி இப்போ ராஜவேல் மோகன் ஆக்கிட்டார். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் ஆக்சுவலி. அது தப்ப நான் பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் ஆஸ் அன் ஒப்பீனியன். ராஜவேல் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், இப்போ கூட என்னால் நம்ப முடியலை இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோன்னு. அதாவது மாறி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் படை வீரன் கூட ஒரு நாள் தனா ஃபோன் பண்ணி இப்படி கதை சொல்லணும் அப்போ நான் அப்போ கூட யோசித்தேன், எதுக்கு என்ன என்ன ரோல், சின்ன ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது தான் நினச்சேன். பட் கடைசியில் ஹீரோ பண்ணோன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணார். அண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து இட்ஸ் காட்டன் டில் ஹியர். அண்ட் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த முன்னாடி ஐ திங்க் யார் சொன்னார், அந்த வில்லேஜை பற்றி சொன்னார் சதீஷ், ஆர்ட் டிரெக்டர் சதீஷ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் நான் ஒரு எனக்கு ஒரு புதுசாக ரொம்ப புதுசாக இருந்தது. நான் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு 16 வருஷமாக இருக்கேன். பட் நம்ம கிராமத்துலலாம் எப்படி வாழ்கிறாங்க, இல்லை அந்த ஜஸ்ட் சரௌண்டிங்ஸ், அந்த பியூட்டிஃபுல் நேச்சர் எல்லாமே, அந்த ஒரு ஒரு ஸ்பாட் வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஸோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கவோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் மேக்ஸிமம் கேரவேனில் உட்கார வேண்டிய டைமில் கூட நான் வெளியிலலாம் சுற்றிட்டு இருப்பேன், ஏன்னா அந்த வில்லேஜ் ஏரியாலலாம் அண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி தனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் மீ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சது வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட படம்னு அவங்க வந்து யோசித்து இறங்கி பண்ணும்போது அதோட டெடிக்கேஷன், த சின்சியரிட்டி அண்ட் ஆனஸ்டி எல்லாமே அதில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பண்ணுறது ஒரு ஃபீலிங். தனா வந்து என்னை அப்ரோச் பண்ணி பேசி நம்ம வந்து ஓகே மூவிங் ஃபார்வர்டுன்னு சொன்னப்போ கூட ஐ நியூ நிறைய நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த இந்த ரோல் வந்து பக்காவாக, அதாவது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, பர்ஃபெக்ட்னு பண்ண முடியாது, பட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நினச்சேன். அது வந்து நிறைய விஷயத்தில் ஏன்னா ஐ ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், இன்னைக்கு அவர் வர வேண்டியது பட் ஆனால் வர முடியலை. பட் மாறி படம் பண்ணும்போது கூட தனுஷ் அவர்கள் வந்து என்னை கெண்டல் பண்ணுவார், என்ன உன்னெல்லாம் எப்படி நான் டப்பிங் பண்ண வைக்க போகிறேன்னு தெரியலை, மலையாளம் ஆக்சன்ட் இருக்குது அப்படி இப்படின்னுலாம். ஸோ சென்னையில் பிறந்து வளர்ந்து ஒரு மாதிரியாக தமிழ் பேசுகிற எனக்கே அது ஒரு கான்ஷியஸாக இருந்தது. இது வேறு மதுரை பாஷை இல்லை தேனி கம்பம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லாங். பட் ஆனால் தனா கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் யூனோ ஐ வாஸ் ஏபிள் டு மேபி புல் இட் ஆஃப். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் யூனோ ஹவ் யூனோ இஃப் இட்ஸ் ஷூட்டிங் ஆர் நாட். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தனாவோட கன்வின்சிங் அண்ட் தனாவோட ஊர்லேருந்து இருக்கிற ஒரு கதை, அவரோட பாஷை அவர் கரெக்டாக அது வந்து ஈவன் ஒரு சீன் பண்ணும்போது கூட த வே ஹி ஆக்டட் இட் அவுட் டு மீ அண்ட் அந்த ஸ்லாங் ரொம்ப ஓவராக பண்ணாமல் கரெக்டாக தேவையான ஒரு மெஷரில் மட்டும் பண்ணுறதுக்கு அண்ட் யூனோ ஹி ஹெல்ப் மீ அ லாட் இவால்வ் இன் டு தட் கேரக்டர். அதே மாதிரி ராஜவேல் சார் வந்து ஒரு நியூ கமர், யூனோ சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நிறைய இருந்திருக்கேன், சீனியர் மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லலாம். அதுக்கப்புறம் நமக்கும் கொஞ்சம் யூனோ வி லேர்ன் அண்ட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் வந்து சொதப்பியிருக்கேன், அதாவது ஒரு ஆங்கிள் இல்லை ஒரு மேபி ஃபேவரிங் த கேமரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அன் ஆக்டர் ஆர் அ பர்சன் ஹூ இஸ் ஸ்டார்டிங் யூனோ இன் திஸ் ஃபிலிம்.
அந்த சினிமாட்டோகிராஃபர் எஸ்பெஷலி டைரக்டர் மட்டும் இல்லை, பட் ஆனால் சினிமாட்டோகிராஃப் கூட நம்மளை வந்து சும்மா திட்டாமல் இல்லை அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணாமல் ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணி அண்ட் ஆக்சுவலி டீச் யூனோ ஈச் தட் ஆக்டர் ஆர் தட் ஆர்டிஸ்ட் என்ன எங்கே லைட் இருக்குது பாருங்கள், எங்கே கேமரா எங்கே இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறது, யூ ஆர் த மெயின் பர்சன் இன் தி சீன், அதை வந்து யூனோ எவ்ரி ஒன் ஆர் டூ சீன்ஸ் தட் யூனோ வி ஒர்க் டுகெதர் அது வந்து எப்படியும் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் ஒவ்வொரு ஃபியூ மந்த்ஸ் தட் வி ஒர்க் டுகெதர் வாஸ் யூனோ வி ஸ்டார்டட் கிளிக்கிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் என்ன, எனக்கு வந்து ஐ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருந்தது யூனோ. அண்ட் ஸோ ஐ தேங்க் ராஜவேல் ஃபார் பீயிங் ஸோ யூனோ என்கரேஜிங் அண்ட் விஜய் மாஸ்டர் அந்த ஒரு வீடியோ 1 மினிட் வீடியோ சும்மா ட்ரையல் மாதிரி ஒரு இல்லை ஆடிஷன் சொல்ல முடியாது, பட் லைக் ஒரு தனா காட்டுறதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாங்க ஃபோனில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம்லேருந்து தனா கூட எனக்கு முத்துக்குமார்னு ஒரு ஆக்டிங் கோச் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி விஜய் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கூட வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாதி டைமில் நானும் என் சிங்கிங் கரியரில் அப்படியே ஓடிட்டுருக்கிறதுனால மேக்ஸிமம் விஜய் மாஸ்டரை வந்து எவ்வளோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்க முடியுமோ எனக்காக வெயிட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் வந்து வெயிட் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் என்னை வந்து ஆக்சுவலி நான் வந்து என்ன ட்ரபுள் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அவங்கள ரொம்ப ட்ரபுள் பண்ணேன். நான் இந்த உடம்பு ஒரு அளவுக்கு தான் அவ்வளோ மூவ் ஆகும். ஸோ அண்ட் ஷி மேட் மீ லுக் லைக் ஐ கேன் டான்ஸ். ஸோ தேங்க்யூ விஜய் மாஸ்டர் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்னு நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இசையில் தான். அண்ட் வளர்ந்தது இசைஞானி இளையராஜா சாரோட இசையில் தான், என் அப்பாவோட குரலில் தான். அண்ட் அந்த காம்பினேஷன் எப்படின்னு தெரியலை, பட் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு இந்த படத்தில். நான் வந்து ஹீரோவாக நடிக்கிற ஃபஸ்ட் படத்தில் வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இசை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அனதர் பிரதர் ஹூ ஹாவ் அ வெரி க்ளோஸ் கனெக்ஷன் வித் யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட மியூசிக் கம்பெனியில் அவர் வந்து ஆடியோ ரைட்ஸ் எடுக்கிறார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வென் தனா டோல்மி கார்த்திக் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் யூனோ ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சம் ஆஃப் ஹிஸ் ஆல் டைம் கிரேட் ஹிட்ஸ், யூனோ அப்பா பாடின சில பாடல்கள் அண்ட் மெனி அதர் சாங்ஸ். அண்ட் ஃபார் யுவன் ஆல்சோ டு கம் இன் டு திஸ் அஸ் அ ஃபேமிலி யூனோ ஃபீல்ஸ் லைக் ஈவன் என்ன சொல்கிறது, ராஜா சாரே நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே ஒரு பார்ட்டாக இருக்காருன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு மனசிய ஒரு குரு ஸ்தானம், ஒரு அப்பா ஸ்தானம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ திங்க் ஹிஸ் பிளெஸிங்ஸ் ஆல்சோ வில் டெஃபினெட்லி பி ஹியர் ஃபார் திஸ் ஆடியோ அண்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அருணா வேறு யாரை விட்டேன்னு தெரியல, பட் ஆனால் எவ்ரிபடி எல்ஸ் ஹூவர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி என் கூட நடித்த நிறைய பேர், அதாவது நிதிஷ் இங்கே இருக்கார், கலையரசன், அதே மாதிரி நிறைய பேர், சிந்து அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டன். சதீஷ் கூட ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் த செட்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ அகேன் மணி சார், மிஷின் சார் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ் வித் யுவர் ப்ரெசன்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தனா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். நன்றி, வணக்கம். என் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கணும் பெருமை பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கு மன்னிக்கணும். உண்மையிலேயே பெருமைப்படுறதுக்கு ரெண்டு விஷயந்தான் இருக்குது எனக்கு. ஒன்று ஜெயமோன் சாரோட ஒரு வாசகனாக நான் என்னை முன்னிறுத்திக்கிறது, அவருடைய நண்பராகவும் வாசகனாகவும் அவர் கூட ட்ராவல் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு கொஞ்சமாச்சும் அந்த இலக்கிய அறிவையும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிற அந்த விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர், என்னை கையை பிடிச்சி கொண்டு போய் மணிரத்னம் சார் ஆஃபீஸில் என்னை விட்டவர் எல்லாமே அவர் தான். ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய மிகச்சிறந்த நன்றி தெரிவிச்சுக்கேன். ரெண்டாவது என்னோட பாஸ் அவருக்கு எப்படி நன்றியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தெரியல, சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது, எது கேட்டாலும் நான் ஏன்னா எனக்கு என்ன ட்ரபுள் இருந்தாலும் எனக்கு எது இருந்தாலும் நான் டக்குன்னு மனசில் யோசிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் எங்கள் பாஸ் மட்டும்தான்.
ஷூட்டிங்கில் கூட எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சாருக்கு தான் மெசேஜ் பண்ணுவேன், சார் எப்படி இருக்கேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பேன். இங்கே ஷூட்டிங் முடிச்சு என்னோட வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடையாக தான் நான் போய் மெட்ராஸ் டாக்ஸில் போய் நின்று ஒரு காஃபியை குடிச்சிட்டு இங்கே சிவா சாரையும் ஷாலினிங்களையெல்லாம் பார்த்துட்டு சாரை பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு வரலாம்னா ஏதோ மிஸ் பண்ண மாதிரியா இருக்கும். இதுக்காக தான் சொல்ல நிஜமாவே அப்படி தான். இப்போ வரைக்கும் நேற்று கூட நான் மத்தியானம் போய் ஒரு 10 நிமிஷம் சாரையெல்லாம் பார்க்கல, யாரையுமே பார்க்கல, ஆனால் 10 நிமிஷம் சிவா சார் ரூமில் உட்காந்துட்டு தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ ஏன்னா ஒரு தாய் வீடு மாதிரி எனக்கு அது, எனக்கு என் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு அந்த அந்த தைரியம் அந்த இதை வந்து இருக்குன்னா மணி சார் அங்கே இருக்காரு. ஸோ சார் இருக்காரு, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான். ஸோ அதுதான் என்ன ஒரு ஒரு படத்தை இயக்க வச்சுன்னே சொல்லுவேன். சார் சொல்லுவார் ஜஸ்ட் ஜம்ப், என்ன போ ஜம்ப் பண்ணேன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். நான் நிஜமாகவே ஃபஸ்ட் டே அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு இது எந்த இடத்துலையுமே ஒரு ஆக்ஷன் கன்ஸ் சொன்னதில்ல, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்ததில்லை. ஆனால் நான் முதல் நாள் என்னோடய ஷூட்டிங்கில் போய் நின்று தயக்கமே இல்லாமல் நான் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்கு காரணம் எங்கள் மணி சார் கொடுத்த ஒரு தைரியம் மட்டும்தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவர் மாதிரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அங்கே ஸ்பாட்டில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டாக நான் அங்கே எப்படி சொதப்பினேனோ அதை இங்கே சொதப்பினாலே இது கொஞ்சம் நல்லா வந்துடும் தெரியும். ஸோ அப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே என்ன நான் சார் மட்டும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பாரதி ராஜா சார் வரல, இருந்தாலும் நான் போய் கேட்டதுமே அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி நடிக்க ஒத்துழைப்பு தந்து என் கூட வந்து நடித்து இந்த ஒரு படத்தை கொடுத்ததுக்கு வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மிஸ்கின் சார் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை விஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். இங்கே பவா சார் வந்திருக்காருன்னு தெரியல, பவா சார் சொல்லத்தில் எழுத்தாளர் அவர் மூலமாக மிஷ்கின் சாரை போய் பார்த்து அவர் கூட பேசி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன், உடனே வந்தார். ஸோ ரொம்ப நன்றி மிஷ்கின் சார். இந்த படத்தில் கார்த்திக் ராஜா அவர் வந்து என்ன சொல்கிற ஒரு படம் பண்ணுறோம், அந்த படத்தில் வந்து படம் ஒரு வாரம் ஓடலாம், 10 நாள் ஓடலாம், அது படத்தை நாங்கள் என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் இசைங்கிறது எப்பயுமே நம்ம ஃபோனில் லேப்டாப்பில் நம்ம காரில் போகும்போது எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இசை நம்ம கூட ட்ராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப முன்னாடி இருந்து யோசித்தோம். ஒரு நல்ல பாடல்கள் கொடுக்கணும், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஒரு படத்தை நம்ம படத்தை திரும்பி பார்த்தோம்னா அதில் இருக்க தப்பெல்லாம் தெரியும், ஐயோ என்னடா அப்படியெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். ஆனால் பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஒரு இது. ஸோ அப்படி யாருன்னு பார்த்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முடிவு பண்ணி போய் கேட்டதான் கார்த்திக் சார்ட்ட தான் போய் கேட்டேன். மனிஷா சொல்லுவார் ஒரு சாங்கில் நிறைய வேரியேஷன் கொடுத்தவர், அவர் ரொம்ப நல்ல மியூசிஷியன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் உல்லாசம், அவர் ஏற்கனவே ப்ரூவ்டு மியூசிஷியன். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் இது வரைக்கும் இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவருக்கு. சாரி கார்த்திக் சார், அது பேக்ரவுண்ட் ஸ்கூல்லாம் அவர் வந்து அல்லாத உட்கார தான். ரொம்ப நல்ல மியூசிக் இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பட் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் அண்ட் கொரியோகிராஃபர் இப்படி இருக்கிற எல்லா பேருமே யாராவது நான் சொல்லும் போது மறந்துடுவேன். ஸோ இந்த டீம் இந்த படைவரன் டீமில் இருக்கிற இந்த டீம் ஃபுல்லாக எல்லாருக்குமே என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்பி நடிக்க வந்திருக்காங்க, என்னை நம்பி என் கூட ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். முக்கியமாக என்னோடய ஃபேமிலி, பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னை ரொம்ப கஷ்டப்பட விடாமல், ரொம்ப அளவு வைக்காமல், ரொம்ப தேட வைக்காமல் எல்லாத்தையுமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய விஷயம், அது எல்லாருக்குமே அமையமான தெரியல. ரொம்ப லக்ஸுரியாகவே நான் அந்த படத்தை பண்ணேன்னு தான் சொல்ல முடியும். எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டு படம் அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது, பட் நான் ரொம்ப லக்ஸுரியாக பண்ணேன், இஷ்டத்து பண்ணேன். அப்படியே 10 படம் பண்ண மாதிரியான ஒரு திமிரில் பண்ணேன். அது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருந்த எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட், அண்ணன் அப்பா அம்மா மற்றும் சொந்தக்காரர்கள் எல்லாருமே, அந்த ஊர் சதீஷ் சொன்னார்ல அந்த மாதிரி எங்கள் ஊரே சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சு. எங்கள் ஊரே காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு ஷூட்டிங்காக. ஸோ அவங்களுக்கு எதுக்கும் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் அந்த ஒரு பாண்டிங், அது நம்ம ஊரில் நம்ம பையன் வந்து ஷூட் பண்ணுறான், அவனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்குறது, நிஜமாகவே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அய்யனாபுரம்ன்ற கிராமத்துக்கும், சுக்கங்கல்பட்டி, புதூர், சென்னையில் இருக்க சம்பவம் எல்லாருக்குமே அந்த கிராமங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, நன்றி. இங்கே ஸ்டேஜில் பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு. இது டோட்டலாக தனாவோட எஃபெக்ட் தான், ஐ மீன் எஃபர்ட் தான். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ மியூசிக்கோ இல்லை கேமராக்கோ இல்லை எடிட்டிங் எல்லாமே ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகல,
ஆனால் அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரே தான் நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸை வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரி வச்சுட்டு அவரே தான் நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்லையும் எனக்கு அவர் தான் தெரிஞ்சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ சார், சாரி ஃபஸ்ட்டு நான் லேட்டாக வந்திருக்கு, ஒரு பூஜை முடிச்சுட்டு வந்தேன், அதனால வெரி சாரி. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தனா. என் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சு ஐ திங்க் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் கொடுத்தாரு. அண்ட் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் போனப்போ யார் ஹீரோன்னு கேட்டால் நாட் அ டிசைடட் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு ஃபோட்டோ ஒன்று அமைச்சாரு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் தட் விஜய் வாஸ் தேர். அண்ட் அவர் எப்படி ஆடுவார் தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவர் வச்சு ஒரு 1 மினிட் வீடியோ ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஒரு 1 மினிட் வீடியோ ஒன்று பண்ணோம். அந்த 1 மினிட் வீடியோவில் இ ஜஸ்ட் ப்ரூவ் தட் ஹி கேன் டான்ஸ் வெரி வெல். ஸோ அதை வச்சு நான் அவரை வச்சு கண்டிப்பாக எது வேணால் கம்போஸ் பண்ணுவேன், ஹீ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி தைரியமாக வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அண்ட் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம், வெறும் காலில் டான்ஸ் ஆட வச்சு மல் கல் எல்லாம் குத்தி பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி இ வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் டு அஸ். அண்ட் ஸ்ருதி வெரி நாட்டி கேர்ள், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்டெப்ஸ் சொன்ன உடனே ஷீல் பிக்அப் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஷீ இஸ் வெரி என்டு இட். அப்புறம் இந்த பேசுகிறதுல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தனா. அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் அண்ணா, சாரி அண்ணா அண்ணா சொல்லக்கூட சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் டு விஷ் ஹிம் அண்ட் ஈஸ் அ சச் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். எங்களுக்கு ஸ்பாட்டில் என்ன வேணும்னு கேட்டாலும் ஜிம்மி அண்ட் இப்போ சின்ன படத்துலலாம் கொடுக்கவே மாட்டேன் முடியாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலாக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஒரு நாளில் சாங் முடிக்கணும், 2 நாளில் சாங் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டான்ஸஸ் கொடுக்காம 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் கேட்டால் அதே கீவல் 24 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்களை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ப்ரொடியூசர் சார் எங்களுக்கு வந்து நான் 10 பாய்ஸ் வேணும் 20 பாய்ஸ் வேணும்னு கேட்டாலும் தே டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் மீ. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் தரோம், இந்த செட் வேணுமா இந்த ப்ராப்பர்ட்டி வேணுமா எது இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி தே கேம் மீ ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். அண்ட் ராஜ்வேல் வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் அஸ், என்ன ஷார்ட் சொன்னாலும் ஹீல் கீப் த ஃப்ரேம் வாட் எவர் ஐ செட். அண்ட் எங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருந்தது, அவர் இப்படி பண்ணிக்கலான்னு சொன்னால் வீல் கெட் அலாங் வித் தட் அண்ட் ரொம்ப நல்ல ஷார்ட்ஸ் கொடுத்தோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இந்த படத்தில் நியூ ஃபேஸ் ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னு கட்டாயமாக தமிழ் தெரியாதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெங்களூரில் வளர்ந்துருந்தாலும் அவ்வளோ அழகாக தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் ஹீரோயின் கிடச்சிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஹீரோயின் அமிர்தா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு மேடையில் இருக்கிறவங்களுக்கு. வணக்கம். ஓகே, ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தனா சாருக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ப்ரொடியூசர் மதி சார் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அனுபவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார், சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் நான் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் இருக்கேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டிஓபி ராஜவேல் மோகன் சார், இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, என்னை அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அழகான பாட்டெல்லாம் அழகாக கோரியோகிராஃப் பண்ண விஜய் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வித் மீ. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் எல்லாம் அண்ட் யா அஃப்கோர்ஸ் விஜய் சார், இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் எவ்ரிவன் ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு தானா வந்து இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தார், 5 மினிட்ஸில் தான் சொன்னார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அப்பயே அதுக்கு எப்படி நம்ம விஷுவல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்தது. தானா வந்து நான் கடல் படம் அங்கே வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ அது ஒரு ஆல்ரெடி ஒரு பேஷனேட்டான ஒரு செட்டப்பில் இருந்த இடத்துல அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பிளான் பண்ணி இந்த விஷுவல்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் சாங்ஸ் எப்படி பண்ணணும்ன்ட்டு நிறைய பிளான் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி பண்ணுறது ஒரு தானோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இது எவ்ரி ஒன் இந்த டீம் thanks to everyone. இந்த பாட்டு பாடின உடனே அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த
படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்டே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. அனைவருக்கும் கலை வணக்கம். மேம் அவங்க சொன்ன மாதிரி நான் விஷ்ணு இலக்கிய வட்டத்தோட சார்பாக நண்பரோட அனைவரோட வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஒரு சின்ன கரெக்ஷன், நான் மேகாலயோட கலெக்டர் இல்லை, மேகாலய டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர். என் கலெக்டர் பார்த்தாங்கன்னா அப்புறம் ஓகே எனிவே, மோர் தென் தட் மோர் வெரி ஹானர்ட் அண்ட் ஃபீலிங் ப்ளஷர் டு பி இன் அ பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வேர் டைரக்டர் மணிரத்னம் இஸ் பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ரொம்ப நல்ல நண்பர், என்னோட மோஸ்ட் வெரி ரெஸ்பெக்டட் மிஸ்டர் மிஷ்கின் ஆல்சோ. அண்ட் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தனா அண்ட் இஸ் டீம். இந்த படம் ரொம்ப முக்கிய வெற்றி படத்துக்கு முக்கியமான, நான் ஃபீல் பண்ணுற காரணம் இந்த படத்தோட கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதனாலேயும் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும், நல்ல படங்கள் நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஒரு சினிமா ரசிகனாகவும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ. எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்கள் மண்ணின் வாசனையை, மண்ணின் மரபுகளை அழகாக எடுத்துரைத்து வந்த அந்த இளம் சிங்கம் தனா அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். தனா ஒரு மேதகு மணிரத்னம் சார் அவருடைய பாசறையிலிருந்து வந்திருந்தாலும் முத படம் எடுக்கும்போதே அது இயக்குனரை மேய்த்து உள்ள வச்சு நான் இங்கிருந்து வந்திருக்கேன் ஆனால் உங்களை இயக்க போறேன்னு சொல்லி அந்த மண்ணுக்கே கூட்டு இயக்கி அந்த பெருமை எங்களுக்கெல்லாம் முன்னால் தனா திட்டு கொண்டிருந்தார். உண்மையிலே நாங்கள்லாம் அதெல்லாம் கிடைக்கல. மணிரத்னம் சாரை இப்போ பார்க்க முடியுமா, அவருடைய படங்கள் பார்த்துட்டு நெருங்க முடியுமான்னு இருக்கும்போது அவர்கிட்ட போய் அஸ்டண்டாக இருந்து எங்கள் மண்ணிலிருந்து மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கிட்ட அஸ்டண்டாக எடுத்து அவர்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமா இல்லை இல்லை இந்த படத்தில் இந்த மண்ணிச்ச இந்த பாரதி ராஜாவும் இயக்கி காட்டுவேன் என்று அதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்ட தனாவுக்கு நன்றி. அதுக்கப்புறமா யாரை இசை போட்டால் நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்கும், எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்கள் பண்ணைப்புறத்து மண்ணத்தினுடைய பேர் கார்த்திக் ராஜா அவர்னு அவர் தான் இசைக்கணும். அவரையும் செலக்ட் பண்ணார், உண்மை அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அந்த வரிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயையோ மாட்டிக்கிட்டேன், ஐயையோ மாட்டிக்கிட்டேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், கனவா இது நனவா, அற்புதமான வரிகள். அந்த வரிகளுக்கு சொந்தக்கார கவிஞர் யாருன்னு தெரியாது, பட்டு மாட்டிக்கிட்டாலே அது கனவுல மாட்டினது தானே. அப்புறம்னா கனவா நினவா, அற்புதமான வரிகள், அற்புதமான வரிகளுக்கு அழகான மெட்டு போட்டிருக்காரு. உண்மையிலே மெட்டு சிறப்பாக இருக்கிறது. வெட்டி ஒட்டிய எடிட்டிங் பண்ண எடிட்டர் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு, டான்ஸ் மாஸ்டர் அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு அழகாக அவருடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் முதல்ல அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு அந்த கேரவன்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு பங்கரியாங்க, யாருப்பா அவர், எதுக்குப்பா அவரை பிடிச்சிருத்துட்டு அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க, அவர் தாங்க ஹீரோ, யாருட விஜயதாசோட பையன். உண்மையிலேயே உங்கள் அப்பாவுடைய குரலை கேட்டு அவ்வளவு மென்மையாக ஒரு விஜயதாச ஜெயசுதாஸ் சார் பாடினாலே அந்த பாட்டிலே நாங்கள் மென்மையாக அப்படியே போயிருக்கக்கூடிய இவருடைய சன் இப்படி வளர்ந்துருக்கார், இப்படி ஒரு டைனமிக் இதாக, அப்புறம் பார்த்தா அந்த ஊருக்கார மாதிரியே இருக்கார். நீனு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு ரகா கொடுன்னு ஓடி விடுவேன்ச்சு. பொண்ணை பார்த்தா நல்லா இருக்கே, யார் இந்த பொண்ணு, ஐயோ நம்ம வயசுக்கு நம்ம பார்த்தா தப்பாக போடுகிறனாலும் ஓரம் பண்ணு பார்த்துக்கலாம்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா ஐயோ ஹீரோயின்ட்டாங்க. ஹீரோயினில் அடுத்த பொறுப்பத்தை தனா வந்து பழி எடுத்தது மாதிரி அந்த பொண்ணை நான் பார்த்துக்கூடாதுக்காக எனக்கு மருமகள் ஆகிட்டார். மருமகளை பார்க்க முடியாதுல்ல, அல்ல உண்மையிலே தனா தனா வந்து அந்த படத்தில் எனக்கு மருமகளாக இருந்தாலும் அதை திரும்பி கூட பார்க்க முடியாது, மகள்ன்ற ஸ்தானத்தில் பார்க்க முடிய ஒரு சூழ்நிலையில் வச்சார். அதுவும் சிறப்பாக இருந்தது. ஷூட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிரமிச்ச விஷயம்னா, நாங்கள் எங்கள் டைரக்டர்கிட்ட பழகினதெல்லாம் மேக்ஸிமம் காலையில் 5 மணிக்கு போவோம், 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு இருக்கேன். பட் 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. கம்பத்தில் ஒரு அந்த பாறை மீட்டில் போய் 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து அது சார் போயிட்டுருக்கு என்னென்ன இல்லை சார் இங்கே இப்படி தான், அதுக்காக தான் இந்த மண்ணை தேடி வந்தேன்னார். ஒரு புதுமாக சுறுசுறுப்பாக இயங்கினார். அதில் ஹீரோயின் சரி ஹீரோ சரி அவங்க ஒர்க் வாங்கின விதம் எனக்கு நல்லா கண் கூட பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 20 நாள் அவங்க கூட இருந்தேன். இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. கதை கேட்டதுமே கதை களம் இந்த
மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நேசிக்க வேண்டிய ஒரு கதையாக அற்புதமாக சொல்லியிருக்கார். அது படம் வரும்போது நீங்களே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது இயக்குனர் தனாவுடைய அப்பாவும் அவருடைய பிரதரும் தான் கூப்பிட்டேன். ஏன்னா லொக்கேஷனில் பார்க்கும்போது அவங்க அப்பா இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மாண்டிருப்புனால ஒருத்தர் உட்காந்துருப்பார். யாருங்க அவர் என்ன, அவர் தனோட அப்பா அவங்க என்ன, அவர் பார்த்து அப்படி பார்த்துட்டு திருப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி வெளியே வருவார். வேற அவர் மேனேஜரை கூப்பிட்டு வேற ஏதாவது தேவை இருக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணுன்னு. தன்னுடைய மகன் ஒரு மணிரத்னம் சாருடைய பாசறையிலிருந்து வந்து வெளியே வந்து ஒரு இயக்குனர் இமயத்தை வைத்து டேர் பண்ணிருக்கான். எந்த மண்ணிலே அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து விட்டுருன்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு அப்பா பக்கத்தில் என்ன சொல்லுவார், அரை மணி நேரம் வெளியே போகிறதுக்குன்னா மயங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுப்பாரு. நான் போயிட்டு வந்துட்டோமாப்பா, இங்கே போயிட்டு வரணும். நான் யாருங்க, ரொம்ப நேரம் எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா அவர் அப்பா. அதுக்கப்புறமா அவருடைய பிரதர் அவர் வந்து அப்படியே வருவார் லொக்கேஷனில் வந்து, என்ன சார் நல்லா இருக்கா, நல்லபடியாக போயிட்டுருக்கா, சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவார். அவர் மேலோட்டமாக இருந்துட்டா கூட ஒரு வார்த்தையை அவர் சொன்னது, எங்களுடைய மண்ணில் சார்ந்தவங்களுக்கு அத்தனையுமே கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து தான் பழக்கம். இங்கே வந்து சிட்டி வாழ்க்கையில் இந்த மாதிரி பக்கத்து வீட்டு ஃப்ளாட்ல இருக்கவனே யார் என்னன்னு தெரியாது. ஒரே குடும்பத்தில் அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம், அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பெரியமாமையா அப்படி எல்லாருமே கூட்டு. ஒரு தம்பி வந்து நண்பன் போல் இருந்து நிச்சயமாக உறுதுணையாக நின்னார். அதனால இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் சினிமா ஈஸி இல்லை, எடுப்பது ஈஸியான விஷயம் இல்லை, லொக்கேஷன் வர பிரச்சனை அத்தனை பிரச்சனையும். இன்னும் சொல்ல வேண்டும், எங்களை கடமலை குண்டுன்னு ஒரு இடத்துல லொக்கேஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் பார்ட் முடிஞ்சு விட்டாங்க. உடனே அவங்க அப்பா ஸ்டெப் எடுத்து உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போயிட்டு டிஎஃப்ஓட்ட பேசி இம்மீடியட்டாக பண்ணி 10 நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு தம்பியும் இருக்கும் வரை மிகப்பெரிய வெற்றி படங்களை தருவீங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்த பாசறை, நீங்கள் கற்றுக்கொண்ட பள்ளி கட்ட இடம் திரு மணிரத்னம் அவர்களுடைய பாசறையிலேருந்து வந்திருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து நிறைய வேறுபட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கீங்க. நாங்கள் மென்மையாக எதிர்பார்த்தோம், ஃபோர்ஸாக இருக்கீங்க. அந்த ஃபோர்ஸ் ஒருவேளை அந்த மண்ணில் கிட்டத்தக்கம் இந்த மண்ணில் பிறந்த எங்கள் மண்ணின் மைந்தனுக்கு வாழ்த்து கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணர் வணக்கம். ரொம்ப பெருமைக்குரிய மேடை இது, எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கு. மணிசார் கார், அதாவது நம்ம எவ்வளோ எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான். முக்கியமாக ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை இந்த மேடையில் சந்தித்ததில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடல், ஒரு பாடல் ஆசிரியர்னா பாடலுக்கான அந்த முக்கியத்துவம் அவர் கொடுக்கறது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். காதல் ரோஜாவாகட்டும், காதலிலே மொத்தம் ஏழுநிலை அந்த பாடலாகட்டும், பச்சை நிறைமை பச்சை நிறைமை ஆகட்டும், எவனோ ஒருவன் வாசிக்கிறானாகட்டும், எந்த பாடல் எடுத்தாலும் அது தனியாக இருக்கும். அந்த பாட்டுக்காகவே உழைக்கலாம், எத்தனை நாள் வேணாலும், இப்போ சாப்பாடு வேணாம் தூக்கம் வேணாம் எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு பாடலுக்குள்ளே அவர் செலுத்துகிற கவனம் என்பது உண்மையிலுமே ஆச்சரியமான விஷயம். அது ஒன்றை பார்த்து தான் வளர்ந்துறாங்களாம். அந்த வகையில் ஒரு ரசிகனாக அவங்களை இன்றைக்கி சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ரெண்டாவது ரொம்ப மகிழ்ச்சி மிஷ்கின் சார் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் பொலிமாற்று படங்கள் எழுதி அதிலிருந்து சிறு சிறு படங்கள் கிட்டத்தட்ட 20-30 படங்கள் பண்ணிருக்கிற ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து தேவை என்பது ஒரு அடையாளம் தான். ஒரு வெற்றி, ஒரு கைத்தட்டல், ஒரு அடையாளம், ஒரு பாட்டு கொடுத்துறாதா, அது கொடுத்துட்டா நம்மளை தூக்கி கொண்டு போயிடாதா, இப்படி எழுதிட்டு இருக்குமேன்ற நேரத்தில் வந்து அஞ்சாதே திரைப்படம் அவரை வந்து நான் சந்திக்க நேர்ந்தது. முதல்ல நான் அவரை பார்க்கக்கூட இல்லை. பாடல் முதல் முறை உயிர் வரை புதுமழை விழுகிறதுன்னு சொல்லி ஒரு 3 பல்லவி அவருக்கு இணை இயக்குனர் ராஜன் மாதம் மூலமாக கொடுத்து விட்டேன். யார் என்னன்னு கூட தெரியாது. வரிகளை பார்த்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி எழுதின பாட்டு தான் மனசுக்குள் மனசுக்குள் புதுமழை விழுகிறதே. அந்த பாடல் தான் எனக்கு வந்து அப்படியே சின்ன சின்ன படங்கள் செய்து கொண்ட நேரத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்த ஒரு பாடல். கிட்டத்தட்ட 1 மாதம் அவருடைய அலுவலகத்திலே இருந்திருக்கிறேன். எப்போதும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இசையும், எப்போதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நூல்களின் வாசனையும் இப்போவும் ஞாபகம் இருக்குது. எனர்ஜினா அவர் எனர்ஜி வந்து சத்தியமாக பார்க்க முடியாது. ஏன்னா 1 மாதம் அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கேன். அஞ்சாவதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னொரு பாடல் கூட அவர் கூட சேர்ந்து பணிபுரிய வாய்ப்பு கிடச்சிது. இதே மேடையில் மீண்டும் அவரை சந்தித்தல் என்பது ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார். கார்த்திராஜா சார், கார்த்திராஜா சார் நான் வந்து சகோதரர் தான் சொல்லுவேன். அவருக்கு தெரியும், அவர் வந்து அற்புதமான மனிதருங்க. கார்த்திராஜா சார் எவ்வளோ பேர் பழகிருக்காங்கன்னு தெரியாது. சத்தியமாக அற்புதமான மனிதர். பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், சார் ஏன் படம் பண்ணல, சார் ஏன் படம் பண்ணல, யானை பசிங்க அது, அதுக்கு சோழப்பறி பத்தாது, அதான் உண்மை. அவருடைய இசை இப்போ சார் இந்த மாட்டிக்கிட்ட பாட்டோடைய பீஜம்காக தான் சார் காத்துட்டு இருந்தோம். இந்த பீஜம் இப்போ கேட்டோமா சார், எங்கேயோ போயிட்டு சார், இதெல்லாம் கேட்கவே முடியல. இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கேட்கும்போது திருப்பி அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. நிறைய படம் பண்ணணும் சார் நீங்கள், எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியும். கார்த்திக் சார் எப்போவுமே சொல்லுவார், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் அவர் கூட செஞ்சிட்டோம், விளம்பரங்கள் செஞ்சுருக்கோம். பிரியன் ஸ்கிரிப்டு அவர் படமோ தொகை பற்றி பேசி நான் பார்த்ததே கிடையாது.
தனாவை சொல்லும்போது கூட பிரியன் நல்ல டெக்னீஷியன், நல்ல ஸ்கிரிப்ட், இதுதான் அவர் வாயிலேருந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்படி இருந்தால் பண்ணலாம் பிரியன், அப்புறம் என்னத்துக்கு படம் பண்ணணும், நல்ல படமாக இருந்தால் பண்ணணும். அவ்வளோ ஒரு உண்மையிலுமே அவர் இசைக்குள் நுழைகிற நொடி ரொம்ப அழகாக இருக்கும். நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், இப்படியே பேசிகிட்டே இருப்பார். ஒரு குழந்தை தூங்கி எந்திரிச்சுனா விளையாடுற மாதிரி, அதே குழந்தை வந்து விளையாண்டே தூங்கி போகிற மாதிரி அந்த நிகழ் நொடி இருக்குல்ல, இப்படி பேசிகிட்டே இருக்கிற மனுஷன் அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே கீபோர்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்படி போவார் பாருங்கள். அப்புறம் தொட்டதெல்லாம் இசை தான், கேட்பதெல்லாம் பாடல் தான். அந்த ஞானம் என்பது சத்தியமாக அற்புதமான விஷயம். அவர் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நிறைய பண்ணணும் சார் தொடர்ந்து, புது இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்கள் வந்து தயவு செஞ்சு காத்திருக்கிறார் சார், வந்து தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, நம்ம ரொம்ப நாளாக ஒரு ரசிகனாக திருப்பி கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. தானா சொல்லி ஆகணும், அந்த பாடல் கேட்டாங்க, இதுவரை நான் இது போல் இல்லை இனி என்ன நான் செய்வேன் என்னை அப்படின்ற ஒரு பாடல், அது ஒளிபரப்பில். உனக்கு என்னடா உனக்கு என்னடா என் மனம் தான் தடுமாறுதே, இது என்னடா இது என்னடா கேள்விகள் ஆயிரம் சூழுதே, முன்னில்லா ஏதோ ஒன்று என்னை தாக்கும் இந்நேரம், ஏதேதோ ஆகுதே எல்லைகள் மீறுதே அப்படின்னு தொகையரா உடைய அந்த பாடல் தோங்கும். ரொம்ப சரணம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சரணம். கணம் போகாமலே தனிமையில் நின்றனான், இக்கணம் போதாமலே ஏன் இப்படி தவிக்கிறேன், ஆணை போல் திரிந்தினான் பெண்ணாகியே புன்னகை சிந்தினேன் சொல்லி ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆண் பார்த்தது பிறகு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ் மாற்றங்களை அந்த பாடலில் கொடுத்தாரு. அவர் கதை சூழல் கொடுத்ததே அவ்வளோ அழகு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் பாட்டை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் கார்த்திராஜா சார் வீட்டில் அமர்ந்தோம், அரை மணி நேரம் தான் அப்படி, ஆனால் அவ்வளோ ஒரு இயக்குனரோட இன்புட் தான் நம்மளை கொண்டு போகுது அடுத்த கட்டத்திற்கு. அப்படியே விஷுவல் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொன்னார். ரொம்ப நல்ல மெல்லிசை பாடலை வந்து தர முடிஞ்சது, அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருக்கும் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. விஜயதாஸ் சாரை வந்து இந்த கட்டத்தில் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, அதுக்கு வந்து 100% பொருத்தமாக இருக்கீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மேலும் மேலே வரணும், பாடல்களையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். படைவீரன் தயாரிப்பாளர் வந்து இவங்களை போன்ற இளம் தயாரிப்பாளர்களையும் புது தயாரிப்பாளர்களையும் வந்து நம்ம வந்து காப்பாற்றியாக வேண்டிய 100% கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன எனக்கு ஒரு சம்பவம், நேற்று பாகுபலி வந்து வெளிவந்திருக்கு, அதே சமயத்தில் நான் 5 பாடல் எழுதியிருக்கேன். ஐயனார் வீதினு ஒரு திரைப்படம், 2 மாதமாக போராடுறாரு அந்த தயாரிப்பாளர் வந்து, அதே மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் தான் அவரும், போராடி அதை சந்திக்கிற பொழுது நம்ம வந்து தயாரிப்பாளர்களை தாங்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த வகையில் புது தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அவருக்கு பத்திரிகையாளர் அடிங்களும் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இன்னும் இது போல் பல படங்கள் அவங்க செய்து நம்மளெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். படைவீரன் வந்து பெரு வெற்றி பெறும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக அந்த ஊரை பற்றி சொல்லணும், தனாவோட ஊர், தனா ரொம்ப நண்பர். அங்கே ஊரில் இந்த ஷூட்டிங் போனப்போ அப்படி ஒரு ஊர் இது வரலும் ஸ்டெண்டாக வந்த காலத்துலேருந்து எந்த ஊரையும் அப்படி பார்க்கல நாம. ஏன்னா அந்த ஊர் எங்கே போய் எந்த வீட்டில் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான அப்படி எதுவுமே சொல்லி நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும்னு தெரியலனா நீங்கள் உடனே வச்சுப்போம், நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி முழு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. அது அந்த மாதிரியான அங்கே இருக்கிற எல்லாருமே தனாவோட ரிலேஷன்ஸ் எல்லாமே பயங்கர சப்போர்ட், அப்படி ஒரு சப்போர்ட் பார்த்ததில்ல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த வெற்றி விழாவும் நடக்கணும். நன்றி.